ஜெகன் அண்ட் வான்மதியோட மேரேஜ் பிக்சர்ஸ் இப்ப வரப்போகுது. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதோட ஃபிளாஷ்பேக் என்ன இருந்தா நம்ம பேசுவோம். எஸ் பிக்சர்ஸ் மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதையே காட்டுறீங்க. சூப்பர். சோ சூர்யா சாரோட ஃபேமிலியோட எடுத்த ஒரு புகைப்படம். மொத்தமா எல்லாருமே வந்து அங்க பிரசன்ஸ் போட்டிருக்காங்க. சோ அந்த ஒரு மொமெண்ட் பத்தி சொல்லுங்க ஜெகன். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே சிவகுமார் அங்கிள் தான். என் தாய் தந்தை ஸ்தானத்துல அவர் தான் இருந்தாரு. பத்திரிக்கையில அவங்க கூப்பிட்ற மாதிரி தான் போட்டோம். அங்கிள் இல்லைன்னா எனக்கு கல்யாணமே நடந்திருக்காது. அது கூட எப்படி ஆச்சுன்னா, ஒரு சின்ன சம்பவம் என்னன்னா, நான் ஆண்டி கிட்ட ஒரு வாட்டி லக்ஷ்மி ஆண்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்ப கார்த்திக் பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. கார்த்திக் பொண்ணே கிடைக்க மாட்டேன் ஜெகன். எல்லாரும் பத்திரிக்கை பாக்குறாங்க, நல்லா இருக்கு. அப்பா என்ன பண்றான்னு கேட்ட உடனே, இல்ல நடிகர் உடனே இல்ல வானானிடுறாங்க. எனக்கு பகீர்னாச்சு. சிவகுமாரோட பையனுக்கே கல்யாணம் ஆகலாம், நான்லாம் சிங்கிள் பேரண்ட்டு, எனக்குலாம் என்ன ஆகும் என்னான்னு. ஸோ நான் அங்கிள் கிட்ட சும்மா ஒரு அது கேட்டு பக்கமாக கேட்டேன், என்னங்க அங்கிள் கார்த்திக்கே பொண்ணு தரல மாட்டேன்றாங்க, அப்போ நான்லாம் என்ன வருது. அப்போ ஒரு சும்மா அந்த அம்மா சொன்னேன், நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னா. ஸோ 1.5 வருஷம் கழிச்சு அதை ஞாபகம் வச்சுருந்தேன். போய் அவர்கிட்ட சொல்கிறேன், நான் வான்மதினு ஒரு பொண்ணு லவ் பண்ணுது, அவங்க வீட்டில் வந்து சினிமாக்காரன் பொண்ணு தர மாட்டேன்றாங்க. எனக்கிட்ட அவங்க என் மேலாம் நம்பிக்கை இல்லை, நீங்கள் தான் அங்கிள் பேசணும். ஸோ வான்மதி ஒரு நாள் கூப்பிட்டு போகிறேன். அவர் பார்த்தவொடனே அவருக்கு சந்தேகம் வந்துச்சு, ஐயோ இதுனா கிளியை வளர்த்து பூனைக்கில் கொடுக்குற மாதிரின்னு சொல்லி அவங்க நினைச்சேன். நம்மளே வந்து கவுத்துக்கணும். ஆமாம் ஃபஸ்ட்டு வராரு, இருடா எப்படா எப்படா பிடிச்சா அவ்வளோ ஆச்சரியம் அவருக்கு அடங்கவே இல்லை. அப்புறம் பண்ணாரு, தென் நீ கேம் ஹோம். அவர் ஒன்னே ஒன்று தான் சொன்னார் வீட்டில், ராம்தாஸ் கிட்ட, ராம்தாஸ் அவங்க அப்பா வான்மதி அப்பா சொன்னார், என் பையன் நான் வந்து இது மாதிரி ஜெகன் கூப்பிட்றான் போகிறேன்னு சொன்னேன். அப்போ என் பையன் ஒன்று தான் சொன்னான், அவன் என்னோட நல்ல, ஐ மீன் சூர்யா சொன்னான், அவன் என்னோட நல்லவன், கண்டிப்பாக அவங்க பொண்ணை நல்லா வச்சு காப்பாற்றான்னு சொல்லுங்கன்னாரு. அது சொன்னார். 2 weeks லேட்டர் வி காட் எங்கேஜ்ட். அழக்கூடாது இந்த மாதிரி கதை சொல்லுங்களா. கண்ணில் தண்ணி பாத்தியா, பாத்தீங்களா?